மாணவர்கள் உண்மையிலேயே குழப்பமடைந்திருக்கிறார்கள். நீட் தேர்வு தொடக்கத்தில் இருந்து இன்று வரை குழப்பமாகவே இருக்கிறது. நீட் தேர்வு முறை வேண்டாம் என்று சொல்லி கூட மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்கவில்லை. தேர்வையும் ஒழுங்காக நடத்த முறையான கோட்பாடுகள் அவர்களுக்கு இல்லை. மாணவர்கள் மன உளைச்சல், குழப்பம், அடைக்கடிப்பு இதுதான் மிஞ்சி இருக்கிறது. இச்சூழலிலே மதுரை கிளை உத்தரவிட்டதை மாற்றி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, தடை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு யார் காரணம், யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கப் போகிறது? மத்திய அரசு சிபிஐ எஸ்சி பொறுப்பேற்க வேண்டும், மாநில அரசு எங்களுக்கு இதை பற்றி பொறுப்பில்லை என்று கூறுவது தட்டி கழிக்கும் செயல். தமிழக அரசுடைய இதற்கான அழுத்தமான நடவடிக்கை என்ன? மாணவர்களுடைய கல்வியிலே மத்திய மாநில அரசுகளும் சிபிஎஸ்சியினுடைய அஜாக்கிரதையான செயல்பாடு ஒருபோதும் ஏற்புடையதல்ல. வருமான வரி சோதனையிலே பல முக்கிய ஆவணங்கள் வெளிவந்திருக்கிறதாக உங்களது பத்திரிகை ஊடக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. ஊடகங்களிலே மிக தெளிவாக கட்டுக்கட்டாக பணத்தை எண்ணக்கூடிய காட்சிகளை காண்பித்திருக்கிறீர்கள். தங்க கட்டிகளை பெட்டி பெட்டியாக காண்பித்திருக்கிறீர்கள். இது யாருடைய வரிப்பணத்திலிருந்து வந்தது, எப்படி சேர்க்கப்பட்டது, எப்படி இவ்வளவு கருப்பு பணம், யார் பின்னணி, என்ன, எப்படி, எதற்கு, இவைகளெல்லாம் சந்தேகத்தினுடைய உச்ச கட்டத்தை தொடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அரசு, அரசினுடைய துறை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.